வாசசாலை மற்றும் திரைக்களம் இணைந்து நடத்தும் இந்த குறும்பட நிகழ்விற்கு வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் எங்களுடைய கனல் குறும்படத்துடைய குழுவின் சார்பாகவும் மற்றும் எங்களுடைய நிறுவனமான பகுரொளி குழுமத்தின் சார்பாகவும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை பார்த்துருப்பீங்க, ஒரு எளிமையான கதை தான். இது வந்து ரொம்ப புதுசாக ஒரு கதையை எடுத்துட்டோம் அப்படிலாம் இல்லை. நீங்கள் நம்ம காதலிச்சவங்க சேர்ந்து வாழுறாங்க, வீட்டிலேருந்து எதிர்ப்பு வருது, அது வந்து ஒரு கொலை வரைக்கும் கொலை வரைக்கும் போகுது அப்படின்றது தான் ஒரு எளிமையாக நம்ம நிறைய படங்களை பார்த்துருக்கோம். இந்த ஆவணக்கொலைகள் சம்மந்தமாக நிறைய நம்ம பார்த்துருக்கோம். இந்திய அளவுலேயும் சரி நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கு, நிறைய குறும்படங்கள் வந்திருக்கு. இருந்தாலும் இந்த படத்துடைய இயக்குனர் பிரபாகரன் காளி அவரால் வந்து இந்த நிகழ்வுக்கு வர முடியலன்னா அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகி ரெஸ்டில் இருக்கிறார், வீட்டில் இருக்கிறார். சரி, அவரோட சார்பாக நான் பேச வந்திருக்கேன். நாங்கள் டிஸ்கஷன் பண்ணும்போது ரொம்ப எளிமையான கதையாக தான் இருக்குது, ஆனால் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து நல்லா ட்ரீட் பண்ணிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய முதல் குறும்படம் இது, அதனால் நாங்கள் உடனே வந்து எதாவது பண்ணணும், இயங்கணும் அப்படின்றதுக்காகவே பண்ணிடுவோம், ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா அடுத்தடுத்த நல்ல கதைகள், வித்தியாசமான கதைக்களத்தை வந்து இயக்குனர் வச்சுருக்கிறார். இருந்தாலும் வழக்கமானதே நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்டிங் அந்த படத்தை பற்றி அவங்களுடைய இதை விமர்சனத்தை சொன்னாங்க. அவர் சொல்லும்போது அந்த எண்டிங் தான் நாங்கள் வந்து பாசிட்டிவாக ஒன்று கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அது வச்சோம். ஏன்னா காதல் வந்து இயல்பாகவே அது ஒரு போராட்ட குணம் நிறைந்தது தான். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தன்னோட சக இணையரை தேர்ந்தெடுக்கிறது வந்து அவங்களுடைய சுய விருப்பத்தை தாண்டினது கடந்ததுன்றதை தாண்டி அது இயற்கையானது. காதல் ரொம்ப இயற்கையானது. அதற்கு எதிராக எந்த நம்ம கருத்து வைக்கிறதா இருந்தாலும் அது ஒரு செயற்கையான கருத்து தான். நம்மளோட இந்திய சூழலில், இந்திய சமூக சூழலில் சாதிய முரண்களால் ஒரு காரணமாக காட்டி காதலுக்கு ஒரு எதிர்ப்பு மனநிலையை வந்து இயல்பாக இயற்கையை நமக்கு கொடுத்த அந்த காதல் உணர்வை வந்து அது ஒரு எதிரான ஒரு தப்பான ஒரு காதல் செய்கிறதே ஒரு தப்பானது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துருவாக்கம் வந்து தொடர்ச்சியாக 2000 ஆண்டுகளாக அந்த நீட்சி இருக்குது, நம்ம சமூகத்தில் இருக்குது. நிறைய படைப்புகளே இருக்குது, நிறைய புத்தகங்கள் இருக்குது, புராணங்கள் இருக்குது, நிறைய அது சார்ந்த நம்பிக்கைகள் இருக்குது, சாதிய சார்ந்த நம்பிக்கைகள், மதம் சார்ந்த நம்பிக்கைகள். அதாவது காதலுக்கு எதிரான நிறைய பிற்போக்கான கருத்துக்கள் இந்திய சமூக சூழலில் இருக்குது. வழக்கமான கதை தான், ஆனால் இதை ஏன் நிறைய பேர் பண்ணியிருந்தாலும் ஏன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, எப்படி சாதி ஆதரவு நிலையில் இருந்துக்கிட்டு தொடர்ச்சியாக இன்னும் இந்த சமூகம் தொடர்ச்சியாக அந்த கருத்தை உறுதியாக வந்து சாதி இருக்கிறத நியாயப்படுத்திக்கிட்டு சாதிக்கு சாதியை மையமாக வச்சு நடக்கிற ஆணவ கொலைகளை நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கிற தொடர்ச்சியாக செஞ்சு இத்தனை ஆண்டு வருஷமாக இந்த சமூகம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆணவ கொலை சம்மந்தமாக கதைகள் வந்திருந்தாலும் ஆணவ கொலை சம்மந்தமான கதைகள் வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு திரைக்களத்தில் வெவ்வேறு கதாபாத்திரங்களின் வழியாக நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும். இந்த சமூகத்துக்கு திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் திரும்ப திரும்ப இந்த 2000 இருக்கிற இந்த சாதியை கட்டமைப்புன்றத நம்ம வந்து அதோடைய சின்ன விஷயத்தையாவது நம்ம அசைச்சு பார்க்க முடியும். அதனால தான் வழக்கமாக பார்த்துருந்தாலும் அதை நாங்கள் திரும்ப பண்ணுறோம். இதேமாரி ஆணவக்குலி சம்மந்தமான நிறைய படைப்புகள் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அனுபவமாக சொல்லணும்னா ஒரு 4 ஷூட் தான் இது. ஷூட் பண்ணோம், 4 ஷூட் பண்ணோம். எல்லா டெக்னிக்கலாக எல்லா குரூவும் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி அவங்க அந்த நடிகர்கள் தேர்வுலாம் கரெக்டாக ஆடிஷன்ஸ்லாம் வச்சு தேர்வு பண்ணி தான் நாங்கள் பண்ணோம். எல்லா டெக்னீஷியன்ஸுமே வந்து ரொம்ப ஒத்துழைப்பு பண்ணாங்க, ரொம்ப கடினமாக உழைச்சாங்க. அதோடய அவுட்புட்டை நீங்களே பார்த்துருப்பீங்க. மற்றபடி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அது சார்ந்து நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். குறித்து உங்கள் நண்பர்களுக்கு யாராவது கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம், கேள்விகள் இருந்தால் மனோகர்கிட்ட கேட்கலாம். ரொம்ப இறுக்கமாக இருக்க தரல, ஜாலியாக பேச. எனக்கு லைட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படத்தோட லைட்டிங். அந்த படத்தோட லைட்டிங் அண்ட் அது கரெக்டாக ஆப்டாக ஷூட் பண்ணுற மாதிரி அதோட கலர் கிரேடிங் இருந்துச்சு. அந்த ஃபிலிமோட டோனுக்கு அந்த கலர் கிரேடிங் நல்லாவே இருந்துச்சு. அது முன்னாடியே நம்ம ப்ரீ ஒர்க்கில் வந்து
என்ன மாதிரியான கலர் பேலட் யூஸ் பண்ணுறோம், அதில் காஸ்ட்யூம்ஸு, பின்னாடி பேக்ரவுண்ட் எந்த மாதிரி பெயிண்ட் இருக்க போகுது, ப்ராப்ஸ் எந்த மாதிரியான கலரில் இருக்க போகுது அப்படின்ற நம்ம பிளான் பண்ணோம்ல, அந்த மாதிரி உன்னாடியே பிளான் பண்ணி கேமராமேன்ட்டை டிஸ்கஸ் பண்ணி டைரக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ப்ராப்பராக அந்த ஒரு க்ரீன் டோன் இருக்கும்னு பார்த்துருப்பீங்க, காஸ்ட்யூம்ஸ்லாம் அதுக்கேற்ற மாதிரி க்ரீன் அண்ட் ப்ரௌன் பண்ணியிருப்போம். கலர் கிரேட் ஸ்ரீரம் பண்ணியிருக்கிறாரு, அவர் ரொம்ப அருமையாக வந்து ரொம்ப நாள் பண்ணார் அதுக்கு எஃபோர்ட் எடுத்து, எனக்கு ஒரு மாதிரி பிரைட்டாக அது காட்டாமல் ஒரு மாதிரி கொஞ்சம் எல்லாமே ஷேடோஸ்லாம் அதிகமாக இருக்கும் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்காது, ரொம்ப சட்டிலாக பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்கோம். வேற ஆக்சுவலி இந்த படம் வந்து நான் காலையில் பார்த்தேன், பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரெண்டு தடவை பார்த்தேன், மூணாவது தடவை பார்க்கும் போதும் சேம் எனக்கு அதே ஃபீலிங் தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் இந்த படம் பார்க்கும் போது, டு பி ஃப்ராங்க், இது ஆணவ கூட ரிலேட்டடான படம் அப்படின்னு ஷார்ட் ஃபிலிம்ங்கிற மாதிரி என்னால் ஃபீல் பண்ணவே முடியல. ஏதோ நார்மல் ஸ்டோரி, நார்மல் ஃபைட் இருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு இமேஜின், பட் சீன் பை சீன் அந்த ட்விஸ்ட்டு இருந்துகிட்டே இருந்துச்சு. நார்மல் ஸ்டோரியாக இருந்தாலும் அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு நாங்கள் அதில் கையாண்ட விதம் என்னென்னா, இயக்குனர் கையாண்டிருக்கிற விதம் வந்து என்னென்னா, முதல்ல அந்த கதையை ஆரம்பிக்கும் போது எப்பயுமே ஒரு கதையை வந்து நேரடியாக இதுதான் சொல்ல போகிறோம் நம்ம படத்தோட முதல் காட்சியிலேருந்து சொல்லிட்டோன்னா அது சுவாரஸ்யம் இருக்காது. முதல்ல ரெண்டு காதலர்களுக்குள் புதுசாக திருமணமாகிருக்கிற ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற அந்த கான்வர்சேஷன், சின்ன சின்ன முரண்கள் வரும், ஏன்னா மனிதர்கள் வந்து நமக்குள்ளேயே நம்ம முரண்படுவோம், நமக்குள்ளேயே கேள்விகள் வரும், நம்மளே நிறைய நம்மளை மாற்றிப்போம், ஏன்னா நம்ம வாழ்நாள் முழுக்க நம்மளே நமக்குள்ளே கேள்விகள் கேட்டுருக்கிற சூழலில் ஒருத்தருக்கு மேற்பட்டு நம்ம ஒரு குடும்ப வாழ்க்கைன்னு சேர்ந்து வாழும்போது, ஒரு ஒரு பேச்சுலர் லைஃபாக இருக்கட்டும், ஒரு ஃபேமிலி லைஃபாக இருக்கட்டும், ஒரு நாலு பேர் வராங்க, உள்ள ரெண்டு பேர் ஆட் ஆகிறாங்க, அவங்க கூட நம்ம சேர்ந்து வாழணும்னு வரும்போது இயல்பாகவே சின்ன சின்ன முரண்கள் ஆரம்பித்து பெரிய பெரிய முரண்கள் வரைக்கும் வரும். அதில் வந்து காதல் எவ்வளோதான் தன்னை ரொம்ப பிடிச்சி போய் விரும்பி சேர்ந்தாலும் அதில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம், புரிதல் இல்லாமல் போகலாம், திரும்ப புரிஞ்சிக்க முற்படலாம், அது காதல் காதலாக எவ்வளோ பிடிச்சி போய் பண்ணியிருந்தாலுமே அவங்களுக்கும் அந்த முரண்கள் வரும். அதனால தான் முதல்ல அவங்களுக்கு உள்ளே இருக்கிற ஒரு முரணை வச்சு அந்த கதையை பின்றதால் அது வந்து இந்த மாதிரி ஒரு கதையாக வந்து இருக்க போதுன்னு யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்காக அந்த முதல்ல அந்த காட்சிகளாக நாங்கள் அடிக்கிருப்போம். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த சித்தப்பா கேரக்டர் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இது வேறு மாதிரியான ஒரு போக்குக்கு போவோம், அப்புறம் கிளைமேக்ஸில் நீங்கள் அதை முழுசாக அது அந்த வடிவத்துக்கு வந்துருக்கும். அதேபோல் கிளைமேக்ஸ்லேயும் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும், அதாவது ஒரு ஃபீமேலை மேல் காப்பாற்றுற ரெகுலர் கான்செப்ட் இல்லாமல் ரெண்டு பேரும் அவங்கள டிஃபெண்ட் பண்ணிக்கிறது, கடைசியில் அந்த பொண்ணு எழுந்து வந்து கையை கொடுத்தது, இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒரு இந்த மாதிரி ஜெயஞ்சாடியாக ஒரு நாலஞ்சு பேர் உள்ளே நுழையும் போது யதார்த்தத்தில் வந்து நம்மளால் வந்து ஒரு பயங்கர ஸ்ட்ரகிள் தான் இருக்கும். ஆனால் நம்ம கொஞ்சம் சினிமா பண்ணுறோம், கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கணுன்ட்டுருக்காங்க, அந்த ஒரு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு படம் ஒரு 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 ஸ்டண்ட்டுக்கான அந்த ஒரு இதையும் நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம், ஸ்ட்ரகிள் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும், இன்னும் பறக்கிற மாரிலாம் பண்ணலாம். ஆனால் அது அந்த பெண் கதாபாத்திரத்தை வந்து ஏன் இயல்பாக வச்சோன்னா, திரைப்படங்களை தொடர்ச்சியாக வந்து எப்படி காட்டுறாங்கன்னா, ஆண்கள் தான் வந்து பெண்ணை பாதுகாக்கிற ஒரு இதாகவே தொடர்ச்சியாக காமிச்சிட்ருக்காங்க. ஆனால் உண்மை என்னென்னா, பெண்கள் தங்களை தாங்களே அவங்களால காத்துக்க முடியும், அவங்க காத்துருக்காங்க. அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது, வரலாறும் இருக்குது, நிகழ்வுகளும் இருக்குது, நிறைய ஆளுமை பெண் ஆளுமைகளும் வந்து வாழ்ந்திருக்காங்க. ஒரு பெண்கள் எவ்வளோ உறுதியாக தீர்க்கமாக, ஏன்னா காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பார்த்தோன்னா பெண்கள் தான் வந்து அந்த பேரிகார்டை வந்து உடைப்பாங்க தன்னோடைய நேரை தேர்ந்தெடுக்கும்போது. அவங்க இயல்பாகவே அந்த போராட்ட குணம் அவங்களுக்கு இருக்கும். பெண்கள் மையமாக வச்சு தான் இங்கே எல்லாமே அந்த சாதிய கட்டமைப்பு எல்லாமே பெண்களை மைய மதங்க எதாக இருந்தாலும் பெண்ணை சுற்றியே இருக்கும். பெண்ணுடைய கற்புன்றதில் வச்சு எல்லா கான்செப்டுமே வந்து பெண்ணை சுற்றி தான் வந்து அந்த ஒரு ஆணாதிக்க சிந்தனை தான் சாதின்றதும். ஸோ அப்படி பெண்ணை சுற்றி தான் இருக்குன்னும்போது அதனால தான் இந்த பெண்ணை இந்த கதையை நரேட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா அந்த பெண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் போகும். அந்த அதனால தான் அந்த பெண்ணு தான் அவளும் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி பண்ணுறா அப்படின்றத வந்து அந்த பெண் தான் வந்து கைப்பிடிச்சி தூக்குவா அப்படின்றத வந்து அதில் நாங்கள் எங்கேயும் வசனமாக எங்கேயும் சொல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பிரீச்சியாக ஒரு ஒரு பிரச்சார நடியில் வந்து இந்த கதையில் வந்து சாதிய முரணை சொல்லியிருக்கிறோம், இல்லை வந்து ஒரு பெண் வந்து இப்படி அப்படின்லாம் சொல்லாமல் வெறும் காட்சியின் வழியாக நாங்கள் வந்து எவ்வளோ முடியுமோ அதை இதில் முயற்சி செஞ்சுருக்கோம். ஆ சரி, இல்லை மொத்தம் அதான் நாலு பேர், மூணு பேர் உள்ள வந்திருப்பாங்க, அவர் ஒருத்தர் காமிக்கல நாங்கள், அது நம்ம எண்டு, ஏன்னா அந்த அடிக்கும் போதே முடிஞ்சிடுச்சு படம்,
அந்த சுத்தியில் எடுத்து அடித்து இது பண்ண முடியும் மைண்ட் செட் நமக்கு வந்துடும். அதுக்கப்புறமே வந்து கை கொடுத்து தூக்குறது கூடமே வந்து ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடும். ஏன்னா நம்மளுக்கு படம் முடிஞ்சோன்னே அந்த முடிகிற ஸ்டேஜ் வந்துட்டால சரி அவங்க முடிஞ்சிட்டாங்க அந்த மெயின் கேரக்டர்ஸ் மெயின் ஸ்ட்ரகிள் பண்ணவங்களை காமிச்சாலே அது இயல்பாக புரிஞ்சிடும்ன்றதுக்காக அந்த மாதிரி வச்சிடணும் வேற ஒன்றும் இல்லை. அது வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இவ்வளோ பாசிட்டிவாக ஒரு எண்டு இருக்கும்போது அந்த பெண்ணை வந்து அப்படி சொல்லியிருக்கு. அப்படியும் சில நேரங்களில் புரிதல் இல்லாமல் பேசலாம்ல. என்னதான் யதார்த்தத்தில் சொல்லணுன்னா ஒரு ரெண்டு பேர் காதல், ஒரு கேரளாவில் ஒரு சம்பவம் நடந்தது. ரெண்டு பேர் வந்து திருமணம் காதல் செஞ்சு திருமணம் பண்ணுவாங்க. அவங்களுடைய மகள் வந்து அவங்க வந்து வெவ்வேறு மதங்கள் சார்ந்தவங்க, இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவரும் வேறு இந்து சமூகத்தை சார்ந்தவங்களும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. என்ன ஆயிடுதுன்னா வந்து அவங்களோட பெண் வந்து ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து திருமணம் பண்ணிடுறாங்க. அதுக்குள்ளே வந்து என்ன ஆகிடுதுன்னா அந்த பெற்றோர்கள் ஏற்றுக்க முடியாமல் ஒரு அணுகுலை நடந்தது. அப்போது வந்து அவங்கள அந்த பெண்ணோட பெற்றோர்கள் காதல் திருமணம் செஞ்சு பண்ணவங்க தான், மதத்தை மதம் கூட அவங்களுக்கு பேரியராக இல்லை, அதை தாண்டி காதல் பண்ணிடுறாங்க. ஆனால் ஒரு சாதியாக வரும்போது ஒரு அதுவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்துலேருந்து ஒரு ஆணை அந்த பெண் தேர்ந்தெடுக்கும்போது அந்த இது எட்டி பார்த்துருது. அப்போது காதல் இந்த விஷயங்களே நம்ம ரொம்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள். அதுக்குள்ளே நம்ம போகும்போது ரொம்ப அது நிறைய விரிவாக பேச வேண்டி இருக்கும், அதிக நம்ம அதிகமாக பேச முடியாது. அப்படி இருக்கும்போது திருமணம் நம்ம ஒருத்தங்களை ஒரு அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் கேரக்டராக பிடிச்சிருக்கும் இருந்தாலும் சில பிற்போக்கான கருத்துக்கள்லேயே நம்ம பிறந்து வளர்ந்ததுலேருந்து அதுலேயே ஊறி வளர்கிறோம். நம்ம உடனே எல்லாத்தையுமே கழட்டி கீழே வச்சிட முடியாது. ஒரு பெண்ணுக்கு எதிர இப்போ நான் இருக்கிறேன்னா ஒரு பெண்ணுக்கு எதிரான இருக்கிற என்னுடைய கருத்துக்கள் நான் என்னுடைய என்ன நான் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்து வளர்ந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தேன், அப்பா சொல்லிட்டு சித்தப்பா சொல்லி கொடுத்தது, என் அண்ணன் எப்படி எங்கள் அம்மாட்ட ரியாக்ட் பண்ணுறான், என் தம்பி எப்படி ரியாக்ட் பண்ணுறான், இதெல்லாம் பார்த்து தான் ஓ அப்போ பெண்கள்ட்ட நம்ம இப்படி தான் அணுகணும், பெண்ணுன்ற இப்படி தான் குண ஆரம்பிச்சிருப்பா, அவள் வந்து ஒரு அச்சப்படுவா, அவள் வந்து அவளுக்கு வலிமில்லைன்னு நான் நிறைய பிற்போக்கு கருத்துக்களை தொடர்ச்சியாக ஊறி போய் வளர்ந்து வந்திருக்கேன். உடனே அது என்னால் ஒரு ஆணாக இருக்கிறவன் நல்லா கழட்ட அது அப்போ புரிஞ்சு பக்குவப்பட்டு நம்மளுக்கு ஓ இதெல்லாம் இருக்குது நம்ம தப்பாக சிந்திக்கிறோம் போலியே, நம்ம தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் இந்த சமூகம் நமக்கு தப்பாக பெண்ணை பற்றினா ஒரு பார்வையை கொடுத்துருக்குன்றதுக்கே நான் ஒன்று ஒன்றா கழட்டி கழட்டி வைக்கணும். என்னை மாரியே சில இடங்களில் எங்கள் அம்மாட்ட வெளிப்பட்டிருக்கலாம், என்னுடைய காதலிக்கிட்ட வெளிப்பட்டிருக்கலாம், அது வெளிப்படலாம். அப்படின்னும்போது ஒரு சாதிய கருத்துன்றதும் அது உள்ளுக்குள்ளே ஊறி இருக்குது. அது வந்து ஏதோ ஒரு இடத்துல அவளுக்கு அவள் ஏதோ ஒரு இதில் அவள் சொல்லிடுறான். ஒரு ஒரு கோபத்தில் நம்ம சொல்லுவோம்ல சில விஷயங்கள், கோபம் இதை சொன்னால் இவனுக்கு கோபம் வரும்னு சொல்லும்போது கூட நம்ம சொல்லலாம்ல. அந்த மாதிரி ரொம்ப க்ளீனாகவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக அது மாதிரி ஒரு கிரேவாக இருக்கட்டுன்றதுக்காக நம்ம அதை பண்ணியிருக்கோம்.